வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். சந்தை ஏன் சரிகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆஸ் வி ஸ்பீக் May 9th, 2024 வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து -1.55% டவுன் ஆகி 21,957 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 1.85% குறைஞ்சிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 2.83% குறைஞ்சிருக்கு. ஸோ அதிகமாக குறைஞ்சிருக்கிறது வந்து ஸ்மால் கேப் தான். இட் இஸ் நத்திங் பட் நார்மல். அதாவது மார்க்கெட் விழுகையில் லார்ஜ் கேப் கம்மியாக விழுகும், ஸ்மால் கேப் அதிகமாக விழுகும். மார்க்கெட் ஏறையில் லார்ஜ் கேப் குறைவாக ஏறும், ஸ்மால் கேப் வந்து அதிகமாக ஏறும். இது என்ன காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரிசல்ட்ஸ் சீசனு. ஸோ ரிசல்ட்டை வச்சு எப்படி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வச்சும் மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இன்றைக்கி வந்து எல்என்டி ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அவங்க கொஞ்சம் அதனால் ஃபியூச்சர் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அரௌண்ட் 8.5% தான் இருக்கும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணாங்க. அதனால் எல்என்டி ஸ்டாக் அலோன் இஸ் டவுன் பை அரௌண்ட் 6%. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் வேர் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இஸ், அதாவது ரிசல்ட்ஸ் சீசன்னாலையும் குறைவாகும். தட் இஸ் ஒன். பட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இம்பெண்டிங் ரிசல்ட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் 1st week தான் வருது, June 3rd, 4th. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். இருக்கிற கவர்மெண்ட்டு தான் வரப்போகுதா, அல்லது புது கவர்மெண்ட் வரப்போகுதா, இருக்கிற கவர்மெண்ட் ஃபுல் மெஜாரிட்டியோட வருமா, அல்லது குறைவான மெஜாரிட்டியோட வருமா, அல்லது இழுபறி நிலைமையில் வருமா, இது மாதிரிலாம் பல சந்தேகங்கள் மக்கள் மனதில், முதலீட்டாளர்கள் மனசில் இருக்கும். அது வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நிறைய பேர் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம் வாங்கி விற்கிறவங்கெல்லாம் இப்போ வம்பு வேண்டாம், நம்ம எல்லாத்தையும் விற்றுருவோம், ஏற்கனவே நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தோம், ப்ராஃபிட்டையெல்லாம் புக் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் வாட் இட் ஷோஸ். ஸோ இந்த நர்வஸ்னஸ் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் விற்றுருவாங்க, பொசிஷனை லைட்டன் பண்ணிக்குவோம், திருப்பி கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் ரிட்ஜெட் போட்ட பிறகு எந்த கவர்மெண்ட் வருது, எப்படி பட்ஜெட் போடுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி ரீஎன்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஒன் மோர் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தே புல்ட் அவுட் மணி அண்ட் தே ஆர் வெயிட்டிங் இன் சைட்லைன்ஸ். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் முடியட்டும், எனி மேஜர் கண்ட்ரி லைக் இந்தியாவில் வந்து ஒரு எலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட்டு. அது கவர்மெண்ட் வர்றதை பொறுத்து பாலிசி சேஞ்ச் ஆகலாம், கொள்கைகள் மாறலாம், இன்னும் இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி மேலே போகலாம், ஒரு இண்டஸ்ட்ரி கீழே வரலாம், இது எல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் நார்மல்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்காங்க. அவங்க லேட்டராக தான் ஏற்கனவே கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் சில பேர் சைட்லைன்ஸில் இருக்கவங்களாம் பணத்தை எடுக்கிறதுனால தான் இந்த நர்வஸ்னஸ், இந்த மார்க்கெட் வீழ்ச்சி. அதர் தென் தட், தெர் இஸ் நோ மேஜர் இஷ்யூ இன் தி இந்தியன் எக்கானமி ஆஸ் ஐசி. ஜென்ரலாக மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராபப்ளி ஒரு கான்ட்ரா வியூ எடுத்து இந்த நர்வஸ்னஸ் இருக்கையில் இந்த மார்க்கெட்டை நான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எப்பப்போ நர்வஸ்னஸ் இருக்கோ மார்க்கெட்டில், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து ஸ்டாக்ஸ் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி ஆகட்டும், எல்லாமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதனால் இட் இஸ் பெட்டர் டு யூஸ் திஸ் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஷார்ட் டேர்மில் வந்து யூனோ வி கான்ட் சே எனி திங். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து திஸ் குட் பி அ குட் சான்ஸு. அல்லது நீங்கள் கிராஜுவலாக யூனோ இப்போ கொஞ்சம் பண்ணிட்டு நான் அப்புறம் கவர்மெண்ட் வந்த பிறகு கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன், அது மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜென்ரலி டிபெண்டிங் ஆன் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் ரிஸ்க் அப்படைட் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. ஆஸ் சச் தெர் இஸ் நோ மேஜர் இஷ்யூ இன் தி இந்தியன் எக்கானமி. ஜஸ்ட் மேஜர் ரீசன் ஃபார் மார்க்கெட் கரெக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த எலெக்ஷனாக தான் இருக்கும், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக தான் இருக்கும். அதனால் அன்டில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆர் அனௌன்ஸ்டு மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் நத்திங் டு வரி, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இன் இந்தியன் மார்க்கெட்ஸ் வில் ஆல்வேஸ் ஹாவ் அ பிக் லாஃப். நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.